சுற்று நம்ம கடந்த வகுப்புல ஏற்கனவே வந்து ஒரு கவிதை பிழையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு செயல் பகுதியை பார்த்தோம். அன்னை மொழியே, அந்த அன்னை மொழியே பாடல முதல் அட்டி 8 அடிகள் நமக்கு வந்து மனப்பாட பகுதிகள். கண்டிப்பா நீங்க எல்லாரும் அந்த மனப்பாட பகுதி வீட்டுல உட்கார்ந்து படிச்சு எழுதி பாத்துருங்க. சோ இன்னைக்கு நம்ம மீண்டும் கவிதை பிழையில் அமைந்த ஒரு செயல் பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம ஏற்கனவே 7th படிச்சிருப்போம் இரட்டர மொழிதல் அப்படின்ற ஒரு இலக்கணம். இரட்டர மொழிதல் அப்படின்னாலே கண்டிப்பா இரட்டர மொழிதல் அப்படின்னு அந்த தலைப்புலயே பாத்தீங்கன்னா ஒரு சொல்லோ ஒரு சொச்சடோ இரண்டு பொருள்பட வரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு விஷயம்தான். வாங்க இன்னைக்கு இந்த இரட்டர மொழிதல் செய்யல நம்மளுடைய ஆசிரியர் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இரட்டுற மொழிதல் இந்த பாடலை எழுதியவர் சந்த கவிமணி தமிழ் அழகனார் என்ற ஆசிரியர் தான். அதாவது இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல்லோ சொற்றொடரோ, ஒரு சொல்லா இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சொற்றொடர், சொல்றனா ஒரு தொடரா இருக்கலாம். சோ ஒரு சொல்லோ அப்படி இல்லைனா ஒரு தொடரோ இரு பொருள்பட வருவதுதான் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கணத்தை ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லேடை அணி. ஸ்லேடை அணி என்று இன்னொரு பேரு இதுக்கு உண்டு. அப்ப இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஒரு சொல்லா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தொடரா இருக்கலாம். இந்த சொல்லோ தொடரோ இரண்டு பொருள்பட வருவதுதான் இரட்டுற மொழிதல். கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த செயல்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழை பத்தி தான், நம்ம தமிழோட சிறப்பை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தமிழையும் நம்ம தமிழோடு சேர்த்து நம்மளுடைய ஆள், அதாவது ஆழி அப்படின்னா கடல் நமக்கு தெரியும் இல்லைங்களா, கடலையும் தமிழையும் எப்படி வந்து ஒப்புமைப்படுத்தி இந்த சந்த கவிமணி தமிழகனார் இரட்டுற மொழிப்பட சொல்லியிருக்காருன்றத நம்ம இந்த பாடத்துல பார்க்கலாம். சோ மேம் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறவங்களுக்கு இரட்டுற மொழிதல் என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. அதாவது தமிழறிஞர் வந்து கி.ஆ.பே. விஸ்வநாதன் என்பவர் நமக்கு எல்லாருக்குமே அறிமுகமான ஒருத்தர் தான். அவர் வந்து அதாவது மருத்துவத்துறையில அவர் பாத்தீங்கன்னா பல் மருத்துவத்துறையில ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்றவர். அவர் ஒரு முறை என்ன நடந்திருக்குன்னா அவருடைய நண்பரை வந்து பார்க்க போறாரு. அப்ப பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அவர் வந்து அறிமுகம் செய்து வைத்தார் இன்னொருத்தருக்கு. அப்ப என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா இவர் பல்துறை வித்தகர் என்று அறிமுகப்படுத்திருக்காரு. அப்ப பாருங்களா, பல் மருத்துவர் இவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வந்து இரண்டு பொருள் பட அழகா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம தமிழ்ல நிறைய ஸ்லேடை அணிகள் அங்கங்க நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் கிடையாது, காலை நேர ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு தொடர் வண்டியில ஒரு அறிஞர் வந்து இறங்குறாரு. அப்ப இன்னொரு அறிஞர் வந்து அவருக்கு மாலையிட்டு வரையறுக்காரு. அப்ப அது ஒரு சொல் சொல்றாரு, அடட காலையிலே மாலை வந்து விட்டதே அப்படின்னா என்ன அர்த்தம், காலை நேரத்துல மாலையை வந்து அவர் அணிஞ்சிருக்காரு. அப்ப அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சொல் வந்து இரண்டு பொருள் பட வந்திருக்கு. இந்த மாதிரி இரட்டர மொழிதல் பாத்தீங்கன்னா தமிழ்ல நிறைய இடங்கள்ல நம்ம கண்டிப்பா அது செயலா இருக்கட்டும், உரைநடையா இருக்கட்டும், மேடை பேச்சுகளா இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலயுமே நம்ம அந்த இரட்டர மொழிதலை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த செயல் பகுதியும் பாத்தீங்கன்னா இரட்டர மொழிதல். அப்ப இரட்டர மொழிதல்னா என்ன, ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரண்டு பொருள்பட வருவதுதான், அதாவது இரு பொருள்பட வருவதுதான் இரட்டர மொழிதல். இந்த இரட்டர மொழிதலுக்கு இன்னொரு பேரு தான் ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க சோ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இரட்டர மொழிதல் பாடலுடைய ஆசிரியர் சந்த கவிமணி தமிழ் அழகனார். சோ இந்த பாடலுடைய தொகுப்பு தனி பாடல் திரட்டிலிருந்து நமக்கு ஒரு பாடலா இதை கொடுத்திருக்காங்க. இதோட நூல் வெளியை பார்த்திடலாம். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனி பாடல் திரட்டு, அதாவது தனி பாடல் திரட்டு என்ற ஒரு தொகுப்பிலிருந்து தான் இந்த நூலானது நமக்கு எடுத்து கொடுத்திருக்காரு நம்மளுடைய சந்த கவிமணி தமிழ் அழகனார். சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படும் இவர் தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம். அதாவது இவருடைய அம்மா அப்பா அவருக்கு வச்ச பேரு சண்முக சுந்தரம், அதனுடைய இயற்பெயர். இலக்கண புலமையும் இளம் வயதில் செயல் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர் தான் இந்த சந்த கவிமணி தமிழ் அழகனார். இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை ரொம்ப ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காரு. சோ இவருடைய இந்த பாடல் தனி பாடல் திரட்டு, அதாவது தனி பாடல் திரட்டு அப்படின்னா புலவருடைய நிறைய புலவர்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய பாடல் எழுதியிருப்பாங்களே அதை தொகுத்து ஒரு தனிப்பாடல் தொகுப்பா கொடுத்திருப்பாங்க. அதுல நிறைய புலவர்கள் எழுதியிருப்பாரு, அதுல இவரும் எழுதுனா இந்த தனிப்பாடல் திரட்டுல இருந்து நமக்கு ஒரு பாடலை இங்க கொடுத்திருக்காரு. வாங்க பாடலை பார்த்துடலாம். ஆழிக்கு இணை, ஆழி அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆழினா கடல். ஆழிக்கு இணை, அப்ப ஆழினா கடலுக்கு இணையாக இந்த பாடல்ல நம்மளுடைய ஆசிரியர் எதை சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய
தமிழ்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது விண்டோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரனோடும் கடலோடும் தமிழ் இணைந்து பேசப்படுகின்ற பெருமை வாய்ந்த ஒரு மொழிதான். அப்பேற்பட்ட இந்த நம்மளுடைய தாய்மொழியாக தமிழை நம்மளுடைய ஆழி ஆழின கடல் கடலோடு ஒப்பிட்டு சொல்றாரு நம்மளுடைய ஆசிரியரானவர். இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது. நிச்சயம் எப்படி கடல் பரந்த ஒரு பகுதியா இருக்கிறதோ அதை போல எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய பரந்த ஒரு பெருமையை உடையக்கூடியது நம்மளுடைய தமிழ். அப்பேற்பட்ட தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு சொல்றாரு நம்மளுடைய சந்த கவிமணி தமிழ் அழகனார் அவர்கள். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்ததே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. அதாவது இங்க ஆழி ஆழின கடல் கடலையும் தமிழையும் ஒப்பிட்டு சொல்றாரு நம்மளுடைய ஆசிரியர். முத்தமிழ் துய்ப்பதால் முத்தமிழ் நமக்கு நச்சை எல்லாருக்கும் தெரியும். தமிழ் வந்து இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை உடையது. அதான் சொல்றாங்க முத்தமிழ் துய்ப்பதால் துய்ப்பதுனா கற்பது அப்படின்னு அர்த்தம். முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா தமிழானது இயல் இசை நாடகம் என முத்தமிழாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ சொல்றாரு. சோ தமிழையும் கடலையும் இணைப்படுத்தி சொல்றப்ப தமிழானது எழ் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்திருக்கிறது. ஆனா கடலானது எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா முத்தினையும் அமிர்தனையும் தரக்கூடியதாக இருக்கிறது. சோ தமிழ் வந்து எழ் இசை நாடகம் என்ற முத்தமிழாய் வளர்ந்திருக்கிறது. அதை போல கடலை ஒப்பிட்டு சொல்றப்ப எப்படி சொல்றாங்க கடலானது முத்தினையும் அமிர்தனையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தமிழும் ஆழும் ரெண்டுமே இணை அதாவது ஒரு ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இரு பொருள்பட வருவதுதான் இரட்டோரம் மொழிதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா தமிழையும் கடலையும் இணைப்படுத்தி சொல்றாரு நம்முடைய ஆசிரியர். அடுத்தது மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. அதாவது தமிழானது முதல் இடை கடை என்ற முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அப்பயே நம்மளுடைய பாண்டிய மன்னர்களா இருக்கட்டும் சோழ மன்னர்களா இருக்கட்டும் சேர மன்னர்களாகட்டும் மூவேந்தர்கள் இல்லைங்களா பாண்டியே சேர சோழர் இந்த மூவேந்தர்களால் முதல் இடை கடை சங்கம் என்று முச்சங்கங்களால் வளர்த்து காக்கப்பட்டது நம்முடைய தமிழ். அப்பேற்பட்ட தமிழையும் கடலையும் இணைப்படுத்தி சொல்கிறார் ஆசிரியர். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி தமிழானது முதல் இடை கடை ஆகிய மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்டதோ அதே போல கடலானது வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்னியம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தமிழை போல இந்த கடலும் மூன்று விதமான சங்குகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. என்னன்னா வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்னியம் ஆகிய மூச்சு வகையான அந்த சங்குகளை தரக்கூடியதாக இருக்கிறது கடல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அணை கிடந்ததே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இரு வகையான காப்பியங்கள் இருக்கு. ஐம்பெரு காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம் என்று இரண்டு வகையான காப்பியங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சோ நமக்கு எல்லாமே அறிமுகமான ஐம்பெரு காப்பியங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்து வகையான ஐம்பெரும் காப்பியங்களை அணிகரன்களாக பெற்றதுதான் நம்முடைய தமிழ் மொழி. அதே மாதிரி கடலானது வணிக கப்பல்கள் செல்லும்படியான நிறைய வணிக கப்பல்லாம் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கடல் துறையில இருக்கும் இல்லைங்களா. அப்ப ஆழியையும் நம்மளுடைய தமிழையும் இணைப்படுத்தி இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு அவருடைய கருத்துக்களை. அப்ப இந்த பாடல்ல இரட்டோரம் மொழிகள் தான் கண்டிப்பா இடம்பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இரண்டு பொருள்பட வருவதுதான் இரட்டோரம் மொழிகள் நம்ம பார்த்தோம். சோ இந்த பாடல்ல நம்மளுடைய ஆசிரியர் கடலையும் தமிழையும் இணைப்படுத்தி அழகா சொல்லியிருக்காரு. அதாவது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்த சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. அதாவது தமிழானது இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்திருக்கிறது. அதை போல கடலையும் முத்தினையும் அமிர்தனையும் தரக்கூடியதாக இருக்கிறது சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழானது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்ட
இருக்கிறது. அதே போல இந்த கடலானது வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்னியம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தமிழானது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்று இருக்கிறது. நம்மளுடைய கடலானது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக இருக்கிறது. சோ இந்த மாதிரி நம்மளுடைய கடலையும் தமிழையும் இணைப்படுத்தி நம்மளுடைய ஆசிரியர் ரொம்ப அழகாக இந்த பாடல்ல இரட்டுற மொழிதல் என்ற இலக்கணம் மெய்ப்பட அழகா சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பாடல்ல ஆழியும் தமிழும் இரண்டும் இணையானது, அதாவது ஒரு சொல்லானது இல்லது ஒரு தொடரானது இரண்டு பொருள்பட வருவதுதான் இரட்டற மொழிதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆசிரியரும் இந்த பாடல ரொம்ப அழகாக இரட்டற மொழிதல் இடம்பெற்று ரொம்ப அழகா இந்த பாடலை கொடுத்திருக்காங்க. சிலர் இந்த பாடல் நமக்கு மனப்பாட பகுதி கிடையாது, இந்த பாடல் நமக்கு மனப்பாட பகுதி கிடையாது, நம்ம கடந்த வகுப்புல படிச்ச அன்னை மொழியை என்ற பாடலுடைய எட்டு வரிகள் மட்டும் நமக்கு மனப்பாட பகுதி, இந்த பாடல் நமக்கு மனப்பாட பகுதி கிடையாது. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. அதாவது இந்த பாடல்ல தமிழ் இயல் இசை நாடக என முத்தமிழாய் வளர்ந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முதல் இடை கடை ஆகிய மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தமிழாக நம்முடைய தமிழானது நம்முடைய சான்றோர்கள் அறிஞர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பா போச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ், சங்க பலகையில் ரொம்ப சிம்மாசனமா வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் என்று தமிழை ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கார் நம்முடைய ஆசிரியர். இந்த தமிழோடு ஒப்பிட்டு இணைப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா கடலை சொல்லியிருக்காங்க. கடலானது முத்தினையும் அமிர்தனையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்னியம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த கடலானது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கக்கூடிய பெருமை உடையதாக நம்மளுடைய கடலானது விளங்குகிறது. அப்ப இந்த பாடல்ல ஆசிரியர் தமிழையும் கடலையும் ரொம்ப அழகாகவே இணைப்படுத்தி இரட்டுற மொழிதல் என்ற இலக்கணம் மெய்ப்பட ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு. சில்ட்ரன் இந்த பாடலை நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. சில்ட்ரன் நீங்க ஒரு முறை இந்த பாடலை படிச்சு பாருங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இந்த பாடல் நமக்கு கொடுத்த ஆசிரியர் சந்த கவிமணி தமிழ் அழகனார் அவர்கள். ஆனால் இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஒரு தனி பாடல் திரட்டு. தனி பாடல் திரட்டு என்பது பல்வேறு புலவர்கள் நிறைய பாடல்களை பாடியிருப்பாங்க, அதை எல்லாம் தொகுத்து ஒரு நூலா வச்சிருப்பாங்க. அந்த நூல் தான் தனி பாடல் திரட்டு. அந்த பாடல இருந்து எடுத்து கொடுத்திருக்காரு நம்முடைய ஆசிரியர். சில்ட்ரன் இதுல உள்ள நான் சொன்ன இல்லைங்களா, நம்முடைய ஆசிரியர் இந்த பாடல தமிழையும் கடலையும் ரொம்ப அழகாக இணைப்படுத்தி சொல்லிருக்காங்க. பாடல்ல முத்தமிழ் என்பது தமிழும் கடலும் எப்படி ஒப்புமைப்படுத்தி சொல்லிருக்காங்க பாத்துருக்கலாம். இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ் கடல்ல பாத்தீங்கன்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்து வருகக்கூடியதா இருக்குது. அப்ப இதையும் அதாவது தமிழுடைய முத்தமிழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம். சோ கடல்ல பாத்தீங்கன்னா முத்தினை அமிழ்ந்து எடுக்கக்கூடியதா இருக்குது. ரெண்டத்தையும் இணைப்படுத்தி சொல்லியிருக்காரு ஆசிரியர். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முச்சங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்கள், நம்ம தமிழ்ல மூன்று சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம். அந்த இணையோட இணைப்படுத்தி சொல்லிருக்காங்க கடலை பாத்தீங்கன்னா மூன்று வகையான சங்குகள் தரக்கூடியதாக கடல் இருக்கிறது. அந்த மூன்று வகையான சங்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்யம். இந்த மூன்று வகையான சங்குகளை கொடுக்கக்கூடியதாக கடலானது இருக்கிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்னியம் என்ற மூன்று வகையான சங்குகளை தரக்கூடியதாக இருக்கிறது கடலானது. அடுத்தது என்ன சொல்றனா மெத்த வணிகலன், அதாவது மெத்த அப்படின்னா அதாவது வணிகலன் அப்படின்னா அணிகலன்கள் என்னன்னா ஐம்பது காப்பியங்களான அணிகலன்களை பெற்றிருக்கக்கூடியதாக தமிழ் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது காப்பியங்கள் என்னது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, இந்த ஐம்பது காப்பியங்களையும் அணிகலன்களாக பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடலை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மிகுதியான வணிக கப்பல்லாம் வந்து செல்லக்கூடிய இடமாக அந்த கப்பல் துறைமுகம் திகழ்கிறது.
அப்ப இந்த தமிழையும் கடலையும் இப்படி இணைப்படுத்தி சொல்கிறார் ஆசிரியர். அடுத்தது கடைசியா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சங்கத்தவர் காக்க. எப்படி வந்து தமிழை காத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சங்க பலகையில் இருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை. அதாவது சங்க பலகையில வந்து தமிழை வச்சு ரொம்ப உயர்வா போச்சு வளர்த்துருக்காங்க நம்முடைய தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கடலை எப்படி இணைப்படுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காக்கிறது. கடலானது இந்த நீர் அலைகளை தடுத்து சங்கினை வந்து காக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாடலானது தமிழையும் கடலையும் இணைப்படுத்தி ஆசிரியர் இரட்டுற மொழிதல் என்ற இலக்கணமானது மெய்ப்பட ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு. அப்ப இரட்டுற மொழிதல்னா என்ன? ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட வருவதுதான் இரட்டுற மொழிதல். இந்த இரட்டுற மொழிதல் இன்னொன்று பேர் என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, சிலேடை அணி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இலக்கணத்தை சொல்லுவாங்க. இந்த சிலேடி அணி செயலா இருக்கட்டும், உடனடியா இருக்கட்டும், மேடை பேச்சாக இருக்கும், எல்லா இடத்துலயும் பயன்பாட்டுல நிறைய இடத்துல பயன்படுத்தலாம். நிறைய ஒரு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்களா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த சிலேடை, அதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு சொல்லு வந்து இரண்டு பொருள்பட வரமா நிறைய பேரு நம்ம சொல்லுவோம்ல, ஏய் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன் அதுல வச்சு நீ நிறைய அப்படியே எனக்கு வந்து நிறைய சொல்ற அப்படின்ற மாதிரி, ஒரு ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இரண்டு பொருள்பட வந்தால் அதுதான் இரட்டற மொழிதல். சோ கண்டிப்பா நம்ம கூட பாத்தீங்கன்னா நிறைய பேச்சு வழக்குல சிலேடை அணி வரமா நிறைய நம்ம பேசியிருப்போம். ஒரு சொல்ல வச்சுட்டு நம்ம ரெண்டு ரெண்டு மீனிங் பாடுறமா நிறைய பேசுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இரட்டற மொழிதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் நமக்கு மனப்பாட பகுதி கிடையாது சில்ட்ரன். சோ நீங்க இந்த பாடலை வீட்டுல உட்கார்ந்து படிச்சு பாருங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பாடல் நமக்கு கொடுத்திருக்காரு இந்த ஆசிரியர். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். முத்தமிழ் என்பது இங்க எல் இசை நாடகம். துய்ப்பதால் அப்படின்னா கற்பதுன்னு எப்படி அர்த்தம். முச்சங்கம் அப்படின்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அதான் முச்சங்கம். அதான் சொல்றாங்க கண்டதால், அதாவது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால். மேவலால் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம். மேவலால்னா பொருந்துதல். நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு. ஆழினா கடல், ஆடினா கடல், ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. அதாவது நம்மளுடைய தமிழையும் கடலையும் ரொம்ப அழகாக இணைப்படுத்தி சொல்லியிருக்கார் நம்மளுடைய ஆசிரியர் இந்த பாடல்ல. நம்மளுடைய தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது, எல்லா இடத்திலும் ரொம்ப உயர்வாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய தமிழ் மொழியையும் தமிழுக்கு இணையாக கடலும் இருக்கதாக சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல. அதாவது ஒரு சொல்லானது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டு பொருள்பட வந்திருக்கு. தமிழ் அப்படின்னு அந்த தமிழை கடலோடு இணைப்படுத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஆசிரியர். அதான் சொல்றாங்க தமிழானது இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முதல் இடை கடை ஆகிய மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஐம்பெருங்காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி போன்ற அணிகலன்களை பெற்றிருக்கக்கூடியதாக நம்முடைய தமிழ் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்படக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழையும் அந்த தமிழை கடலோடு இணைப்படுத்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் முத்தினையும் அமிர்தனையும் தரக்கூடியதாக இருக்கிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்னியம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. மிகுதியான கப்பல்கள் வந்து செல்லும் இடமாக இந்த கடலானது திகழ்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல நம்மளுடைய ஆசிரியர் தமிழையும் ஆழி, அதாவது ஆழின கடல், கடலையும் இணைப்படுத்திருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லை இரண்டு பொருள்பட ரொம்ப அழகா இரட்டற மொழிதல் மெய்ப்பட இந்த பாடல் நமக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த பாடலை வீட்டுல உட்கார்ந்து படிச்சு பாருங்க சொல்ற. ரொம்ப ரொம்ப அருமையான எளிமையான பாடல் தான் இது. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆடிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இந்த பாடல் நமக்கு மனப்பாட பகுதி கிடையாது சில்ட்ரன். நம்ம கடந்த வகுப்புல படிச்ச அன்னை மொழி, அதாவது அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. இந்த அன்னை மொழியை பாடலுடைய எட்டு வரிகள் நமக்கு மனப்பாட பகுதி சில்ட்ரன். சோ கண்டிப்பா வீட்டுல உட்கார்ந்து இந்த மனப்பாட பகுதியை படிச்சு எழுதி பாத்துருங்க. ஆனால் இன்னைக்கு மேம் சொல்லிக் கொடுத்த இந்த இரட்டற மொழிதல்
பாடல் மனப்பாட பகுதி கிடையாது. சார் நிச்சயம் இந்த பாடலையும் ஒரு முறை வீட்டுல உட்கார்ந்து படிச்சு பாத்துருங்க சில்ட்ரன். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் நமக்கு சந்த கவிமணி தமிழ் அழகனார் கொடுத்திருக்காரு. சோ இந்த பாடலை நம்ம படிப்போம் கண்டிப்பா. சோ வீட்டுல உட்கார்ந்து ஒரு முறை கண்டிப்பா படிச்சு பாத்துருங்க. சோ ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல். சோ நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரே ஒரு நினைவுபடுத்துறேன், பப்ளிக் எக்ஸாம்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. சோ நம்ம வந்து அன்னனைய ஒர்க்க சேர்த்து வைக்காம படிச்சாலே ஈஸியா நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பா நீங்க அன்னனைய பாடத்தை அன்னனைக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இனி நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்திருப்போம் பரவாயில்ல. சோ இனி வந்து இப்படிதான் நம்ம இருக்க போறோம்ன்றத நம்ம வந்து வகுத்து வச்சுப்போம். கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது ஒரு சின்ன நான்கு வரி பாடல் தான். இதை படிச்சு இன்னைக்கு முடிச்சிருங்க, சேர்த்து வச்சு படிக்க வேண்டாம். சோ அன்னனைய ஒர்க்க அன்னனைக்கு முடிச்சிருங்க, ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே சில்ட்ரன், இந்த பாடலை வீட்டு அன்னைக்கு படிச்சு பாத்துருங்க, மறந்துட வேண்டாம். தேங்க்யூ சில்ட்ரன்.